என்னது பிரியாணி ஊறுகாவா? இந்த ஊறுகாய் போட்டு பெனஞ்சா பிரியாணி டேஸ்ட்டுக்கு இருக்குமா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஊறுகாய் வந்து வெறும் 120 ரூபாய்க்கு தராங்களா? வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ட் ஊறுகாய் கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஊறுகாவும் இருக்குது. நான் அப்படியே உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு வரேன் பாருங்கள். மாங்காய் ஊறுகாய், தக்காளி ஊறுகாய், பச்சை மிளகாய் ஊறுகாய், கார்லிக் ஊறுகாய், அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃபேவரட் பிரியாணி ஊறுகாய். இந்த பிரியாணி ஊறுகாய் வாங்கிட்டு நம்ம சாப்பாடில் மிக்ஸ் பண்ணால் போதும், வேறு எதுவுமே பண்ண வேணாம், பிரியாணி டேஸ்ட்டுக்கு வரும். இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் எப்படின்ட்டு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா மட்டன் ஊறுகாய், அதாச்சு கோட்டோட ஊறுகாய். இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஊறுகாய், அவர் போட்டுட்ருக்கிறது பார்த்திங்கன்னா சிக்கன் ஊறுகாய். எல்லாமே பார்த்திங்கன்னா கேஜி வந்து 1 kg வந்து 1200 கிட்டே வரும், ஆனால் 100 grams பார்த்திங்கன்னா 120 அந்த ரேஞ்சுக்கு வரும். இப்போ அவர் போட்டுட்ருக்கிறது பார்த்திங்கன்னா மட்டன் ஊறுகாய். நான் வந்து கண்ணாடிக்கு இந்த சைடு இருந்து எடுத்துகிட்ருக்கேன், ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்டெல்லாம். நம்ம நார்மலாக எப்படி ஊறுகாய் மெயின்டைன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் மட்டன் ஊறுகாய், சிக்கன் ஊறுகாய், ஃபிஷ் ஊறுகாய், எல்லா ஊறுகாவும் அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணும். தண்ணி படக்கூடாது, தண்ணி படாமலே இருந்தாலே ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெடாமலே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த நான்வெஜ் ஸ்மெல் அந்த இது வராமலே சூப்பராக இருந்துச்சு. நான்வெஜ் மட்டும் இல்லை, வெஜ்லேயும் எல்லா ஊறுகாயும் வச்சுருக்காங்க. புளி ஊறுகாய் வச்சுருக்காங்க, மாங்காய் ஊறுகாய் வச்சுருக்காங்க, தக்காளி ஊறுகாய் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஊறுகாய், அந்த சைடு பார்த்திங்கன்னா பூண்டு ஊறுகாய் வச்சுருக்காங்க, தக்காளி ஊறுகாய் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ஊறுகாயும் வச்சுருக்காங்க. நான் அந்த சைடு உங்களுக்கு ஷோ பண்ணுறது எல்லாமே ஏற்கனவே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. பேக் பண்ணது எங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட இந்த சைடு 100 grams 200 grams அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடு இருக்கிறதெல்லாம் வந்து சிக்கன் ஊறுகாய், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மட்டன் ஊறுகாய். நம்ம நார்மலாக 200 grams வாங்கினா கூட இதே பேக்கில் நம்மளுக்கு வந்து பேக் பண்ணி தருவாங்க. இப்போ அவர் போட்டுட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெஜிடேபிள் ஊறுகாய், எல்லா விதமான காய்கறியும் இருக்கும். இந்த வெஜிடேபிள் ஊறுகாய் வாங்கி நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அது வந்து வெஜ் ரைஸ் மாதிரி இருக்கும், யாருக்குமே சந்தேகம் வராது ஊறுகாய் மாதிரின்ட்டு. அப்புறம் நான் மெயினாக சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு பிரியாணி ஊறுகான்ட்டு, அந்த பிரியாணி ஊறுகாயோட ஸ்பெஷலே நம்ம வெறும் ரைஸை மட்டும் இது பண்ணிவிட்டு அந்த பிரியாணியை நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த ஊறுகாய் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் யாருக்குமே சந்தேகம் வராது இது வந்து ஊறுகான்ற டேஸ்ட்டுக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் குடிக்கும், நெஜமாலையும் பிரியாணி அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். ஃபிஷ் ஊறுகாவும் இருக்குது, ஆனால் நான் உங்களுக்கு ஷோ பண்ண மறந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை ஊறுகாய் மேலே வந்து இந்த மாதிரி எல்லா விதமான ஊறுகாவும் இந்த நம்ம வந்து இந்த கடையில் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், பாய்.